కాయేషా క్రోధయేషహా రజోగుణ సముద్భవ మహాశనో మహాపాప్మా విద్ధి ఏనమిహ వైరిణం శ్లోకం కన్నన్ భగవద్గీత అరుళిచు నమ్మిడీ ఒవొరువరి సత్వగుణం தமோ தமோகுணம் என்று மூன்று குணங்கள் உள்ளன என்று நாம் அறிவோம் அதில் ரஜோகுணம் என்பது ஆசைகளுக்கும் கோபத்துக்கும் மூலமாக உள்ளது அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்க காமம் என்றால் பேராசைன்னு அர்த்தம் ஒரு சின்ன ஆசை ஒரு பொருளை பார்த்த உடனே ஆசைப்படுவதற்கு காமம்னு பொருள் கிடையாது காமம்னு சொன்னால் அந்த ஆசை வளர்ந்து 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 இந்த பொருளை அடையாவிட்டால் இனி என்னால் தரிக்க முடியாது கை ஓடாது வேற புத்தியே செல்லாது என்கிற நிலை ஏற்படுகிறதோ இல்லையோ அதற்கு காமம்னு பெயர் அந்த காமம் ஏற்படுவதற்கு காரணமாக இந்த த ரஜோகுணம் என்பதுதான் உள்ளது அந்த காமம் எல்லா சமயமும் நிறைவேறும் நம்மால சொல்ல முடியாது நாம் ஆசைப்பட்டதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து விடுகிறதா கண்டிப்பாக நடக்காது நடந்தால் அது இந்த வாழ்க்கையே நமக்கு இனிமையாக ஆக்கிவிடும் இப்ப இந்த உலகத்தை நாம் ஏன் வெறுக்கிறோம் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை ஆனந்தப்பட தானே வெறுப்பு வருகிறது அந்த வெறுப்பு நல்லது இந்த உலகம் நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் கொடுத்து விட்டால் பகவானை பற்றி நாம் நினைக்கவே மாட்டோம் மோட்சமடையணும்னு ஆசையே படமாட்டோம் அந்த விதத்தில் இந்த உலகம் நமக்கு நல்லது செய்து கொடுக்கிறது அப்ப காமம் என்பது பேராசை ஒரு பொருளிடத்தில் மிகுந்த ஆசை கொள்ளுவது அந்த காமம் நிறைவேறாவிட்டால் அதை யார் தடுத்தார்களோ அவர்கள் பேரில் கோபம் வருகிறதோ இல்லையோ இது ரெண்டும் தான் ரஜு தமோ குணத்தினுடைய விளைவுகள் காமம் என்பது மகாசனஹா எவ்வளவுதான் தீனி போட்டாலும் சொல்லாது எனக்கு ஏதோ ஒரு பொருள் ஆசை இருக்கு சக்கர பொங்கல் வேண்டும் என்றால் தினமும் ஒரு கிலோ சக்கர பொங்கல் சாப்பிட்டு 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 ஆசையை வெல்ல போறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது எவ்வளவு சாப்பிட்டாலும் இன்னும் நல்லா இருக்குமே இன்னொரு நாலு முந்திரி பருப்பு போட்டிருக்கலாமோ இன்னொரு ரெண்டு பிஸ்தா பருப்பு போடலாமோன்னு ஆசை வருமே தவிர போருங்கிற எண்ணம் மட்டும் ஆசைக்கு காமத்துக்கு வரவே வராது அதே போல கோபம் என்பது மகா பாப்மா மிகவும் தீய பாப்ப செயல்களில் நம்மை மூட்டிவிடுகிறது கோபம் வராவிட்டால் இது நல்லது இது கெட்டது இதை பண்ணலாம் இதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு பகுத்தறிவு நம்மகிட்ட இருக்கும் கோபம் என்பது என்ன செய்யும் இந்த நடுவில் ஒரு கோடு இருக்கு பாருங்க செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு அந்த கோட்டை அழித்து விடும் அப்போ நாம் என்ன செய்கிறோம்னு நமக்கே தெரியாத அளவுக்கு கண்மூடித்தனமாக இருக்கிறோம் கோபம் ஏற்பட்டு விட்டால் இந்த ரெண்டு குணங்களால் தான் ராவணனும் பீடிக்கப்பட்டான் மிகுந்த ஆசை சீதையை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் ஆசை அந்த ஆசை சீத்தையினாலேயே நிறைவேறாதபடியால் அவளிடத்தில் மிகுந்த கோபத்தோடு அவளை நான் கொன்றுவிடப் போகிறேன் என்று ராவணன் சீதையை பயப்படுத்தி பேசக்கூடியதுதான் இன்று நாம் பார்க்க வேண்டிய சுந்தரகாண்டத்தினுடைய இருபத்தி இரண்டாவது சர்க்கம் கீழே சீதை ஆச்சரியமான உபதேசங்களை செய்தாள் பொதுவான தர்மத்தை பார்த்தாலும் மாற்றான் மனைவி நீ ஆசைப்படக்கூடாது விசேஷ தர்மம்னு பார்த்தாலும் ராமன் அனைவருக்கும் சரணாக இருக்கிறார் அவர் காலில் நீ விழுந்தா என்றால் ஏன் நண்பன்னு சொல்லி கொண்டால் கூட உன்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டு விடுவார் ஆகையால் ராவணா நீ என்னிடத்தில் அபச்சாரப்படாதே என்று சீதை உபதேசித்து பார்த்தாள் கேட்கிறவர்களுக்குத்தானே கேட்போம் கால தேவத்தை மிருத்யு தேவத்தை வந்து கழுத்த பிடிச்சுன்னு இருக்கு ராவணனுக்கு என்ன நல்ல வார்த்தை சொன்னாலும் காது வழியாக கேட்கவில்லை அதனால் மறுபடியும் கோபத்தோடு சீதையிடம் வார்த்தை சொல்ல தொடங்கினார் சந்நிய சதி மேக்ரோதம் சமுத்திதா ஏதஸ்மாத் காரணாத் நத்வாம் காதையாமி வரானனே வதார்காம் அவமானார்காம் மித்யா பிரவிரஜிதே ரதாம் என்று சீதையை பார்த்து கூறுகிறாள் இப்பேற்பட்டவனான ரான் லங்கேஸ்வரன் இராட்சசர்களுக்கே தலைவன் என்னை பார்த்தா தேவன் இந்திரன் அனைவரும் நடுங்குகிறார்கள் நான் என்னுடைய ஆசையை வெளிப்படுத்தியும் நீ கேட்காமல் இருக்கிறாயே இது என்ன ஒரு கர்வம் உனக்கு ராமனிடத்தில் என்ன உள்ளது ஒன்றுமே இல்லாதவனிடத்தில் ஆசைப்படுகிறாய் அந்த ஆசையாலே என்னையே அவமதித்து பேசுகிறாயே நீ கொல்லுவதற்கே தகுதி உடையவள் வதாருகாம் நீ கொல்லப்படுவதற்கு தகுதி உடையவள் அந்த அளவுக்கு எனக்கு கோபம் இருக்கிறது ஆனால் அந்த கோபத்தை ராவணனுடைய ஆசை கட்டுப்படுத்துறதான் ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அதை அடிக்கணும்னு தோன்றதுனால் அந்த அடிக்கணும்னு கை ஓங்கும் போது ஆசை இருக்கிறது தானே நம்மை கட்டுப்படுத்துகிறது இது நல்ல விஷயத்துல இருந்தாலும் சரி ஜாம்பவானும் கண்ணனும் ஒரு முறை சண்டையிடும்படி வந்தது செமந்தக மணின்னு ஒரு மணி அந்த மணி திருடு போயிற்று அதை கண்ணன் தான் திருடினார்னு அவப்பெயர் ஊரிலே வந்து விட்டது சரின்னு இவர் போய் தேடி அதை திரும்பி பெற்று வருவோம்னு கண்ணன் ஒரு குகைக்குள்ளே போனால் ஒரு பெரிய கரடி கிட்ட அந்த மணி இருந்தது அந்த கரடி தான் ஜாம்பவான் ஜாம்பவானுக்கும் கண்ணனுக்கும் சண்டை முண்டது ஜாம்பவான் கண்ணனை அடிக்கணும்னு கை ஓங்கும் போது ஏதோ மனசில் அன்பு பாசம் ஏற்பட்டு கையால் அடிக்க முடியல கண்ணனாலையும் ஜாம்பவானை அடிக்க முடியவில்லை ஒருவருக்கொருவர் அப்போது புரிந்து கொண்டார்கள் ஓ ராமன் தான் கண்ணனாக அவதரித்திருக்கிறார் ராமனுடைய பக்தியால் தான் ஜாம்பவானாலும் அடிக்க முடியவில்லை கண்ணனாலும் பக்தனிடத்தில் கை ஓங்க முடியவில்லை அது நல்ல விஷயத்திலே அன்பு என்பது கா குரோதத்தை கோபத்தை கட்டுப்படுத்தியது இங்கு ராவணன் தவறான விஷயத்தில் சொல்லுகிறான் சீதையைக் கொல்லணம்னு கை ஓங்குகிறார் ஆனால் சீத்தை கிட்ட ஆசை ரொம்ப இருக்கும் இல்லையோ அதனால் அந்தக் க்ரோபம் அடங்கி உன்னை இன்னும் ரெண்டு மாதங்களுக்கு நான் வாழவிடுவேன் அதற்கு மேல் உனக்கு சமயம் கிடையாது டௌ மாசௌ ரஷ்த்தவியௌ மே யோவதிஸ்தே மயா கிருதமான மமத்ம் வரவர்ணி யாபியம் ஊர்வம் து மாசா பர்த்தாரம் மாம் அனிச்சீம் மமத்ம் பிரதராஷா ஆரபந்தே மகானசே சீதையே ரெண்டு மாச காலம் உனக்கு நான் கெடு கொடுக்கிறேன் அந்த ரெண்டு மாதங்களுக்குள்ளே என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கி என்னுடைய படுக்கையிலே ஏறி அமர்ந்து விட வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் என்னதான் ஆசையாக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் ரெண்டு மாசம் முடிஞ்ச உடனே உன்னை வெட்டி சமைத்து நான் உண்டு விடுவேன் என்று ராவணன் தானும் பயம்படுத்துகிறார் பிராதராசார்த்தம் நம்ம காத்தால சிற்றுண்டின்னு சாப்பிடுறோமோ இல்லையோ ராவணனுக்கு எந்த அளவுக்கு வேகம்னால் இப்போதிலிருந்து ரெண்டு மாத காலம் கொடுத்த ரெண்டு மாதம் முடியுமொள் அறுபது நாள் முடிஞ்சு அறுபத்தோராவது நாள் காலை சீதை அதுவரைக்கும் இணங்கவில்லை என்றால் உடனடியாக அவளை வெட்டி சமைத்து அவருடைய அடுப்பு அறையிலே சமைத்து ராவணனுக்கு சிற்றுண்டியாக கொடுத்து விடுவார்களா அப்படி நான் உன்னை உண்டு விடுவேன் ஆசை இருக்கிறதுனால எத்தனை நாள் ஆனாலும் ராவணன் நம்மை கொல்ல மாட்டான் என்று நினைக்காதே உனக்கு இவ்வளவுதான் கெடு என்று ராவணன் வார்த்தை சொன்னார் இதை கேட்ட சீதைக்கு சிரிப்பு தான் வந்தது நீ யார் எனக்கு கெடு கொடுப்பதற்கு எனக்கு ஏற்கனவே உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது ராமனை விட்டு பிரிந்து இன்னைக்கா நாளைக்கா என்னைக்கு உயிர் போறதுன்னு தெரியாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன் நீ என்னமோ ரெண்டு மாதம் கெடு கொடுக்கிறாயே என்று சீதைக்குச் சிரிப்பு ராவணிடத்தில் கடுமையாகத்தானும் வார்த்தை சொன்னாள் சீதை பெரிய மகாலட்சுமி தாயார் ஒருவரை பார்த்து கடுமையாக வார்த்தை சொல்லி எங்கேயுமே பார்க்க முடியாது அப்பேற்பட்ட கருணை உள்ளம் கொண்டவளான சீதை கூட ராவணனை பார்த்து கூறுகிறாள் யதா திருப்தஸ்ச்ச மாதங்கா வனே ததா திரதவத் ராமாக துவம் நீச்ச நீச்சவத் ஸ்மிருதா ராவணா ஒரு காட்டிலே பெரிய மதம் பிடித்த யானையும் இருக்கும் ஒரு சின்ன முயல்குட்டியும் அது ஒரு பொந்தை வைத்து கொண்டு ஏதோ கிடைத்ததை உண்டு கொண்டு தானும் தெரிந்து கொண்டிருக்கும் இருக்கும் அதை போல இந்த உலகத்தில் ராமன் என்பவன் துரதவத் ராமஹா எப்படி ஒரு யானை கர்வத்தோடு மிதப்போடு நடக்குமோ போல் ராமன் இருக்கிறார் துவம் நீச்ச நீச்சனானவனேனு சீதையே கூறுகிறாள் யாரையும் பார்த்து இப்படி சீதை பேசி இருக்க மாட்டாள் ஆனால் எத்தனை நல்லது சொல்லியும் கேட்கவில்லையோ இல்லையோ துவம் நீச்ச சசவத் ஸ்மிருதா நீ ஒரு சின்ன முயல்குட்டியை போலே முயல்குட்டி போய் யானையோடு சண்டையுடன் நினைக்கலாமா உன்னால் ஒரு நாளும் ராமனை ஜெயிக்க முடியாது என்று சீதை சொன்னால் அசந்தேஷாத்து ராமசிய தபச அனுபாலனாத் நத்வாம் குர்மி பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசா அழகான ஸ்லோகம் சீதை தன்னுடைய நிலைப்பாடு என்னன்னு வெளிப்படையாக கூறுகிறார் நமக்கெல்லாம் எத்தனையோ சந்தேகம் இருக்கலாம் சீதை மகாலட்சுமி தாயார் தானே அவளுக்கு இல்லாத சக்தியா என்னமோ ராவணன் பிடிச்சு இங்கேருந்து கடத்தி கொண்டு போனான்னால் பத்து மாசம் ராமனுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டுமா தன்னுடைய சக்தியாலே ஒரு நிமிஷத்தில் ராவணன் அழிச்சிருக்க வேண்டாமான்னால் தாராளமாக அழித்திருக்க முடியும் ஹனுமானுடைய வாலிலே நெருப்ப வைத்தாரோ ராவணன் வைத்தவுடனே ஷ சீதோபவ ஹனுமதா என்று சீதை பிரார்த்தித்தாள் அக்னி பகவானை பிரார்த்தித்து நீர் ஹனுமானை எரிக்க கூடாது வாலில் நெருப்பு எரிக்காமல் இருக்க வேண்டும்னு மேலே பிரார்த்திக்க போகிறாள் அந்த நெருப்பு ஹனுமான சுடக்கூடாதுன்னு பிரார்த்தித்தவர்களுக்கு அதே நெருப்பு ராவணனை எரிக்கணும்னு சொல்றதுக்கு எத்தனை இருக்கும் பஸ்ம பஸ்மார்க தேஜசா நத்வா குர்மி ராவணா நீ சாம்பலாக எரிக்கப்பட தகுதி உடையவன் அப்பேற்பட்ட அபசாரத்தை செய்திருக்கிறாய் ஆனால் உன்னை நான் சாம்பலாக எரிக்க மாட்டேன் நத்வாம் பஸ்ம குர்மி உன்னை நான் எரிக்க மாட்டேன் என்று சீதை தெரிவிக்கிறேன் ஏன் சீதைக்கு சக்தி கிடையாதானால் எல்லா சக்திகளும் உண்டு ஆனால் அசந்தேஷாத்து ராமசிய தபச அனுபாலனாத்து நான் ராமனிடத்திலிருந்து எந்த செய்தியும் வரவில்லை ராமன் ஒரு செய்தி அனுப்பி நீயே ராவணனை கொன்று முடித்து விட்டு லங்கை அழித்து விட்டு திரும்பவான் ராமன் ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு நிமிஷமாகாது சீதைக்கு அனைவரையும் அழிப்பதற்கு ஏன் தானாக முடிவெடுக்கலாம் என்னால் தபசஸ்ச அனுபாலனா தான் ஒரு தவத்தில் இருக்கிறார் பாரதந்திரியம் என்று ஒரு குணம் உண்டு நாம் ஒவ்வொருவருக்கும் சீதைன்னு சொன்னால் எனமோ அவள் மட்டும் தனிப்பட்டவள்னு நினைக்க வேண்டாம் சீத்தை ராமனுக்கு எப்படியோ ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பகவானுக்கு அப்படிப்பட்டவர்கள்தான் மனைவிகள் தான் அவனை தானே நாம் இருக்கிறோம் சீத்தைக்கு பாரதந்திரியம்னு ஒரு குணம் தானாக தன்னை ரட்சித்துக் கொள்ளக்கூடாது ராமன் தான் வந்து ரஷிக்க வேண்டும் அவளுக்கு எண்ணம் சம்பர் தெரிவிக்கிறார் சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லின் ஆட்சர்க்கு மாசென்று அஞ்சு வீசினேன் என்று சீதை தெரிவிக்கிறார் ஒரு சொல்லால ராவணனை சுட்டுட முடியும் என்னால ஆனால் அப்படி நான் செய்துவிட்டால் ஊர் என்ன தெரியுமா பேசும் ஒரு ராவணன் இக்கரையிலிருந்து அக்கரைக்கு சீதையை கொண்டு போய் வைச்சார் சீதை தானே ராவணனை அடித்து விட்டு திரும்ப வந்து விட்டாள் நாள் அப்ப ராமனுக்கு என்ன பெருமை ராமன் போய் ராவணனை கொன்று சீதையை மீட்டு வந்தார்னு சொன்னால் தானே ராமனுக்கு பெருமை சீதை தானாக தன்னை காத்து கொண்டு விட்டால் அப்ப ராமனுடைய வில்லினுடைய பிரபாவம் மகிமை குறைந்து விடுமோ இல்லையோ அதனால சீதை வாய கட்டின் இருக்காளாம் தபச அனுபாலநாத் பெரிய தவம் என்னை காத்துக்கொள்வதற்கு நான் முயற்சி எடுக்க மாட்டேன் நாம் எல்லாம் சொத்துதானே இப்போ நம்ம கிட்ட ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டை யாரோ ஒருவர் ஆக்கிரமித்து கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நான் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடரணுமா இல்லை இந்த வீடே நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடருமா இவர் தான் என்னுடைய உண்மையான எஜமானர் இவர் தவறாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார் என்னை மறுபடியும் இவரிடத்தில் ஒப்படைக்கும்படி விண்ணப்பிக்கிறேன்னு யாரான் மனு கொடுப்பாளான்னு யார் சுவாமியோ அவர்தானே சொத்தை ரட்சிப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் வீடு முயற்சிக்காது அதே போல இந்த ஜீவாத்மா என்பவன் சொத்து இந்த சொத்துக்கு எஜமானன் சுவாமி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அப்ப நாம நம்முடைய முக்திக்கோ காத்துக்கொள்வதற்கோ முயற்சி எடுக்கக்கூடாது பகவான் தான் வந்து நம்மை காக்க வேண்டும் இந்த குணத்துக்கு பாரதந்திரம்னு பேர் அவன் வந்து ரக்ஷிக்கணும்னு சீதை காத்திருந்தாள் ஏன் தபச அனுபாலனாத் அசந்தேஷாத்து ராமசிய ராமனிடத்திலிருந்து செய்தி வரவில்லை அவன் கை நான் இருப்பேனே தவிர நானாக ஒரு நாளும் என்னை ரட்சித்து கொள்ள மாட்டேன் அதனால் உன்னை இன்னும் கொல்லாமல் இருக்கிறேன் ராவணா நீ விடு அபசாரப்படாதே என்று கூறினாள் ராவணன் கேட்கவில்லை சுத்தி இருந்த இராட்சசிகள் அனைவரையும் அழைத்து இன்னும் ரெண்டு மாசம்தான் கெடு கொடுத்திருக்கிறேன் அதற்குள் நீங்கள் என்ன செய்வீர்களோ தெரியாது அவளை குத்தினாலும் சரி குடைந்தாலும் சரி வி அதட்டினாலும் சரி மிரட்டினாலும் சரி எப்படியோ என்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்க வேண்டும் யதா மத்வசகா சீதா க்ஷிப்ரம் பவதி ஜானகி ததா குருத்த இராட்சசிய க்ஷிப்ரம் சமேத்தியவா என்று கூறினார் சரின்னு ராவணன் புறப்பட்டு சென்று விட்டார் ராட்சசிகள் அனைவரும் கூடி சீதையிடத்திலே பேசத் தொடங்கினார்கள் என்ன அர்த்தம் என்பதை அடுத்த இருபத்தி மூன்றாவது சர்க்கத்திலே வால்மீகி தெரிவிக்கிறார் நாமும் அடுத்த பகுதியிலே அனுபவிக்கலாம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சுந்தரகாண்டம் நிகழ்ச்சியை பார்த்து வரும் அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதோடு நீங்கள் தினமும் இயன்ற வரை நாமத்தை ஜபம் செய்து அதை எங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ அறிவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்திருந்தேன் பலரும் செய்து கொண்டு வருகிறீர்கள் தொடர்ந்து விடாமல் செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் பிரார்த்திக்கிறேன் அதோடு கூட நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னொரு ஒருவரையோ இருவரையோ இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்து அவர்களுக்கும் ராமநாம ஜபம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் முக்கியமாக சிறுவர்கள் இளைஞர்கள் அவர்கள் இந்த பழக்கத்தை வளர்த்து கொண்டால் இது ஒன்று மூணு மாசத்துக்கு அல்ல வாழ்நாள் முழுவதும் ராமநாமத்தை நாம் ஜபம் செய்ய வேண்டியதுதான் ஐம்பது வயசுல தொடங்கி இருபது முப்பது வருஷம் செய்வதை விட பத்து வயசுக்கு ஒருவர் ராமநாம ஜபத்தை தொடங்கினால் எவ்வளவு நாமங்களை ஜபித்து பகவானை எப்படி மகிழ்விக்கலாம் அப்ப அனைவரும் தங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிறுவர்களையும் சேர்த்து கொண்டு அவர்களும் என்னென்ன ஜபம் செய்தார்கள் எங்களுக்கு தெரிவித்தால் அது அனைத்தையும் சேர்த்து ஸ்ரீராம நவமி மார்ச் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரும்போது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்தி இந்த நாமங்கள் அனைத்தையும் பகவானுக்கு சமர்ப்பித்து கொண்டாட இருக்கிறோம் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை கண்டு ஜபத்தையும் செய்து எங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன்